ஹெல்சமுக நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியாம இருக்கலாம். நம்ம நிறையவே வந்துட்டு தெரிஞ்சிக்காம நிறைய உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்படி உணவுப் பொருட்களை நம்ம கவனம் செலுத்தினாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியமா நம்மளால இருக்க முடியும். அப்படி என்னென்ன உணவுப் பொருட்களை சாப்பிடலாம், என்னெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் தவறுகள் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம ஹெல்சமுகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஹெல்சமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல இருக்க சாதமும் அதே போலதான். நீங்க ரொம்ப நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுவீங்க, அதை வந்து அதுக்கப்புறம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சமைக்காத அரிசியோட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் வந்துட்டு பாக்டீரியாக்கள் வந்து ரொம்ப மாறிட்டு இருக்குமா, அதனால நீங்க வந்து சமைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அது கண்டிப்பா அந்த பாக்டீரியா அதுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். இதனால நம்மளுக்கு ரொம்பவே பாதிப்பு அதிகம், வயிற்று போக்கு, வாந்தி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட வரும். புரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச பொருட்களை வந்துட்டு முட்டை ஒண்ணு முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லலாம். நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் சூடு பண்ணி எல்லாம் சாப்பிடவே கூடாது. அது நஞ்சா மாறி நம்மளோட செரிமான பாதையை ரொம்பவே பாதிக்கும். இது ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம், அதனால நீங்க கேட்டுக்கோங்க. அதே போலதான் சிக்கன். இப்ப இருக்க காலத்துல சிக்கன் வந்துட்டு நிறையவே வந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க, அடுத்த நாள் எடுத்து கடைகள்ல அப்படியே வந்துட்டு சூடேற்றி கொடுக்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட செய்திகளை நம்ம நாளுக்கு நாள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். முக்கியமா ஒரு டைம் நீங்க அதை சமைச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அதை சூடு பண்ணி அதை யூஸ் பண்ணவே கூடாது, அதை சாப்பிடவே கூடாது நீங்க. அது ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ணவே கூடாது. அதே போல கீரை வகைகள்ல முக்கியமா இந்த பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரையில இரும்பு சத்தெல்லாம் அதிகமா இருந்தாலும் நீங்க ஒரு டைம் சமைச்சிட்டீங்க மறுபடியும் அதை சூடு பண்ணி நீங்க சாப்பிடவே கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதே போல எண்ணெய்களும் அப்படிதான். நிறைய எண்ணெய்களை வந்துட்டு நீங்க ஒரு டைம் சூடுபடுத்திட்டு மறுபடியும் நீங்க சூடுபடுத்தி அதை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள் கூட வருது. காளான் அதே போல இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு, அதை அன்னைக்கே சமைச்சா அன்னைக்கே சாப்பிட்டுருங்க. அடுத்த நாள் வரைக்கும் வச்சு அடுத்த நாள் அந்த காளான சாப்பிடுறது மிகப்பெரிய உங்களுக்கு பாய்சன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பீட்ரூட் இந்த மாதிரி இன்னுமே நிறைய காய்கறிகள் கூட இன்னைக்கு சமைச்சா இன்னைக்கே சாப்பிட்டுருங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. இது எல்லாமே ரொம்பவே ஆபத்து. உணவுப் பொருட்களை நீங்க வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா சாப்பிடணும்னா கண்டிப்பா காலை நேர உணவு வந்துட்டு இங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. அந்த நேரத்துல ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டுக்கோங்க. சரியான முறையில வந்துட்டு நீங்க மதியத்துல அளவான சாதம் எடுத்துக்கிட்டு அது கூட நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இரவு நேரத்திலயோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மாத்தினாலே உங்களோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இது போல மேலும் பல வீடியோஸ் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்சமுகம் சேனல் கூட இணைஞ்சிருக்கும்.